ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட எதை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூ ரூல்ஸ்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கா உங்களில் எவ்வளோ பேருக்கு அந்த விஷயம் பற்றி தெரியணும்னு எனக்கு தெரியல. நிறைய பேருக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியணுன்ற ஒரு காரணத்தில் தான் இதை இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடியோவை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். அதனால் தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் பட்டனை அழுத்திவிடுங்க. அப்போ நான் போடுற ஒரு ஒரு அப்டேட் உங்களுக்கு வந்து சேரன்றதை வந்து நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி நம்ம வந்து கார் இல்லை பைக்லாம் ஓட்டுறப்போ இதுக்கப்புறம் எந்த ஒரு டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்சி புக், அதுக்கடுத்தது இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்ரி, இது எதுவுமே நம்ம வந்து சாஃப்ட் காப்பியாக வந்து கையில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வந்துருக்கும், அப்போ எப்படி நம்ம அந்த எவிடன்ஸ்லாம் வந்து அவங்கக்கிட்ட காமிக்கிறது, இப்போ டிராஃபிக் போலீஸ் கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டால் எப்படி வந்து நம்ம அவங்கக்கிட்ட காமிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுதான் வந்து செகண்ட் பாயிண்ட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு ரெண்டு ஆப் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கர், இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பரிவகன் அப்படின்ற இந்த ஒரு ரெண்டு ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டிரைவிங் லைசன்ஸ், அதுக்கடுத்து ஆர்சி புக், இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து காமிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நானும் வந்து அதில் ஒரு ஆப் வந்து ட்ரை பண்ணேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்பரிவகன் அப்படின்ற இந்த ஆப்பை வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அதில் என்னோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் போட்டோடனே பார்த்தீங்கன்னா என்னோட டிரைவிங் லைசன்ஸ் ஃபுல்லாக வந்து அதில் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்க நீங்களும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்கன்றதை நான் சொல்லிக்கிறேன். இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரி இதெல்லாம் பண்ணுறதோட நம்ம வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கலாமே அந்த டிரைவிங் லைசன்ஸ் ஆசி புக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. அந்த ஒரு தப்பை மாத்திரம் தயவு செய்து யாரும் பண்ண வேணான்றதை வந்து சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ இந்த ஆப் மூலியமாக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அது நம்ம டிராஃபிக் போலீஸ் கிட்ட காமிச்சா மாத்திரம் தான் வேலிட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், யாரும் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சு அதை வந்து காமிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ இது மாதிரி பண்ணுறதால எப்படி நம்ம லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் மூலமா வந்து கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் இந்த அக்டோபர் 1st பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே பேட்டர்னில் தான் இந்த ஆர்சி புக் டிரைவிங் லைசன்ஸ்லாம் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிப் அதுக்கத்தை கியூஆர் கோடு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், நீ தானே சொன்னால் இது மாதிரி ஒரிஜினல்லாம் வந்து கையில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு நீ தானே சொன்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆமாம், இப்போ ஒரிஜினலை வந்து நம்ம கையில் வச்சுக்கணும். இப்போ அந்த கியூஆர் கோட் இருக்கு இல்லையா, அந்த ஒரிஜினல் இருக்கிற அந்த லைசன்ஸில் இருக்கிற அந்த கியூஆர் கோட் வந்து இப்போ நம்ம அந்த ஆப்பில் வந்து நம்ம அந்த டிரைவிங் லைசன்ஸ்லாம் போட்டப்புறம் ஒரு டீட்டெயில் சொல்லணும் இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடு வந்து இருக்கும். அதை வந்து போலீஸ் டிராஃபிக் போலீஸ் வந்து ஸ்கேன் பண்ணுறப்போ இதுக்கு முன்னாடி நம்மளோட லைசன்ஸ் வந்து எவ்வளோ வாட்டி டிஸ்குவாலிஃபை ஆயிருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஃபைன்லாம் ஈ சலான் மூலமா பே பண்ணுற மாதிரி அந்த ஒரு ரூலையும் பார்த்தீங்கன்னா எடுத்து வந்திருக்காங்க. நானும் வந்து அந்த ஆப் உள்ள போய் பார்த்தேன். பார்த்த உடனே என்னோட அந்த டிரைவிங் லைசன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா வியூ செலான் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருந்து, அதை நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்களே வந்து பாருங்கள். கடைசியில் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து நம்ம டிரைவிங்கில் இருக்கிறப்போ நம்ம ஃபோனை பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் பார்க்குறத தவிர வேறு எந்த ஒரு பர்பஸ்க்கும் வந்து ஃபோன் வந்து டிரைவர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், இதுதான் வந்து அந்த 6 பாயிண்ட். நான் எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்னன்றது வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும், ரூல்ஸ்லாம் என்னன்றது கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். தயவுசெய்து உங்கள் கூட இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில் அவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் மூலிமா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிய வரும்ன்றதை சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, பிடிக்கலாம்ல ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ நான் போடுற ஒரு ஒரு அப்டேட் உங்களுக்கு வந்து சேரன்றதை சொல்லி நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். சீ நெக்ஸ்ட் வீடியோ, பை.